ஐயா வணக்கம் ஐயா ஆ வணக்கம் மாரியப்பன் ஐயா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடருனுடைய தலைப்பு வந்து ஐந்து நிமிடத்தில் ஆன்ம ஞானம் ஃபைவ் மினிட்ஸ் டூ என்டர்டெயின்மெண்ட் சுமா இரு தொடர் நானற்ற தியானம் ஜெஸ்பி சீரீஸ் ஐஎம் லெஸ் மெடிடேஷன் பாகம் நுட்பதுங்க ஐயா ஐயா இந்த பாகத்தில் வந்து இந்த முப்பதாவது பாகத்தில் நம்ம என்ன விதமான நீங்கள் வழிமுறைங்க கொடுக்க போகிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா இங்க வந்து எல்லாம் மரணத்தில் முடிவுக்கு வந்துடுறதுன்ற பயம் என்ன பண்ணுது மனத்துக்குள்ள ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துது எல்லாரும் வந்து இப்பவே இங்கேயே அனுபவிச்சிடணும் இப்போ வந்து ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் வந்தவர் கூட என்ன பண்றாரு ஒரு கோவப்படுறாரு என்னை யாரும் கட்டுப்படுத்த வேண்டாம் நான் அனுபவிச்சுடுறேன் நான் நல்லா சாப்பிட்டுறேன் உடம்பு போனால் போகட்டும் புரியுதுங்களா ஏன்னா அந்த நெருக்கடி வந்து அவருக்கு பிடிக்கலை மரணம் வந்து அவரை வந்து இனிப்பை சாப்பிட விடாம பண்றது பிடிக்கல தான் கொண்ட ஆசையை அனுபவிக்க விடாமல் தடுக்கிறது வந்து பிடிக்கல உடனே ஒரு நெருக்கடி வருது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும் மனத்துக்குள்ள எண்ணங்களுக்குள்ள எல்லாம் இருக்கு ஆனா உடம்பு வந்து கைவிட்டு போயிடும் போல் இருக்கு இதை அனுபவிக்கிறவன் உடம்புதான் அப்படின்னு நம்புறோம் நம்ம காட்சியையும் பெயர் கொண்ட ஒரு பொருட்களையும் அதாவது ஒரு நாமரூபத்தை ரொம்ப நம்புது மனம் நாம ரூபம் கிடையாது இப்ப அந்த நம்புபவனா இருக்கிற மனம் தான் பொய்யன் புரியுதுங்களா அவன்தான் பொய்யன் அதனால வந்து இங்க வந்து நீ நெருக்கடிக்கே ஆட்படாத இங்கேயே இப்பவே நான் அனுபவிச்சுடணும் நான் அனுபவிச்சுடணும் அப்படின்னு அனுபவிக்க நினைக்கும் அந்த நானுக்கு வந்து வடிவமே அற்றது அந்த பேய் என்ன பண்ணுது இந்த உடம்ப வந்து தன்னுடைய வாசஸ்தானமா எடுத்துக்கிட்டு இப்ப மொபைல் கேஸ் வந்து ஐஸ்கிரீமை போய் சாப்பிட ஆசைப்பட்டா இப்படி இருக்கும் மொபைல் கேஸ் வந்து பாட்டு கேட்கறதுக்கு ஆசைப்பட்டா இப்படி இருக்கும் உங்களுக்கு பதில அதுவே கேட்க ஆரம்பிச்சிடும் அதுவே ஆன் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் கரெக்டா ஐயோ இந்த பாட்டு நல்லா இருக்கு இவன் ஓயாம வீடியோ கான்பரன்ஸ்ல இருக்கான் இவனை கட் பண்ணுவோம் பூந்து யூடியூப்ல போய் அந்த பாட்டை கேட்போம் அப்படின்ட்டு அதுக்கு வந்துருச்சுன்னா உயிர் உணர்ச்சி வந்துருச்சுன்னா அந்த மாதிரி இது ஜட பொருளை புரியுதுங்களா ஜட பொருளை உடம்ப நினைச்சு நீங்கள் நெருக்கடிக்கு ஆட்படாதீர்கள் பொறுமையாக வாழுங்கள் நம்பிக்கையோடு வாழுங்கள் மனம் என்னைக்குமே போறதில்லை நெருக்கடிக்கே ஆட்படாதீங்க நிறுத்தி நிதானமா ஆன்ம ஞானத்து மேல நம்பிக்கை வச்சு ஆன்ம ஞானம்னா என்ன உள்கடந்த நிலை அந்த நிலை மேல நம்பிக்கை வச்சு இங்க ஏதோ உடம்புக்கு வந்துடுச்சா ஒரு சுகர் இருக்கா அது மதியங்க இந்த ஊடகம் வந்து இப்படி வந்து இந்த சுகரை சாப்பிட்டு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடினால நிர்பந்தம் வருது கரெக்டா இது போயிட போது சாப்பிட்டுடலாம் இது போயிட அதுக்குள்ள இன்னொரு சுகத்தை அனுபவிச்சிடலாம் இது போயிட்ட போது அதுக்குள்ள புள்ள குட்டிகளை போயிட்டு எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம் ஊருக்கு அப்படி இப்படின்ட்டு இன்னும் வந்து ஸ்பீட் பண்ணுவோம் இது உடம்பு மரணிக்கிறது உடம்பு மரணித்தாலும் மனம் தொடர்கின்றது அதனால நீங்க நெருக்கடிக்கே ஆட்பட வேண்டாம் ரொம்ப நிதானமா இந்த தியானத்துல உள்ள பாத்தீங்கன்னா இட நெருக்கடிக்கு ஆட் பண்ணும் மனமே இல்லைப்பாங்க அது இந்த உடம்ப காட்டி 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 உன்ன பயமுறுத்துறத தயவு செஞ்சு நிறுத்து நெருக்கடிக்கு ஆட்படாத ஒரு எழுபத்தி ரெண்டு பேர் தாங்க ஒரு ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல உட்கார முடியும் இங்கே ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஆகுது எதுனால உடம்ப நான்ன்னு மன நினைக்க வச்சா அது செத்துப்பிட போகுதுன்னு நினைக்க வச்சா எல்லா ஆசைகளையும் எங்கேயோ அனுபவிச்சுடணும் எல்லா இன்பங்களையும் எங்கேயோ சுகிச்சிடணும் சுகமாகவே வாழ்ந்துடணும் தூக்கத்துலேயும் எனக்கு உயிர் போயிடணும் அப்படின்னுலாம் புரியுதுங்களா உயிர் போகிறது எண்டே இல்லைப்பா தினம் போயிட்டு இருக்கு தூக்கத்தில் அது வந்து ஒரு ஞான நிலை ஞான விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால சிரத்தையா தைரியமாக இங்கேயே இப்போதே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அஞ்சு புலன்களால் அனுபவிச்சிடணும் உடம்பால் அனுபவிச்சிடணும்னு ஜடமாக இருக்கிற அந்த உடம்பை நம்பி ஆசைகளில் மனத்தை வந்து செதறடிக்காதீர்கள் திருப்பி குவிந்து நில்லுங்கள் புரியுதா நிதானம் அடையுங்கள் உள்ளுக்குள்ள எந்த எண்ணம் வந்தாலும் போறோம் என்னை கம்பல் பண்ணாத நான்ன்றது இந்த உடம்பு கிடையாது அப்படின்னு மனத்துக்கு எழுந்துக்கிற அந்த எண்ணத்தை எழுந்துக்கிற இடத்துல ஒரு போடு போடுங்க அந்த தான் நீங்க வச்சுக்க போறீங்க பாவத்துல வந்தாலும் சரி உணர்ச்சிகள்ல வந்தாலும் சரி எண்ணங்கள்ல வந்தாலும் சரி இட நெருக்கடியா உங்களை போட்டு உள்ள குரூப்பா சேர்ந்து எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா திரும்பி நின்று தாக்குற அளவுக்கு உங்கள் பார்வையை கூர்மைப்படுத்துங்கள் இதுதான் வந்து இந்த நெருக்கடிக்கு ஆட்படாதீர்கள் தைரியமாக இருங்கள் நீங்கள் என்பது இந்த தோன்றிய உணர்ச்சிகளே அல்ல தோன்றிய பாவங்களே இல்ல ஈவன் தோன்றிய இந்த உடலும் கிடையாது எல்லாமுமே ஜட பொருட்கள் அதில் வந்து ஒரு சுய அறிவு கொண்ட ஆன்மபொருள் கிடையாது அதனால அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இவைகள் அற்ற இடம்தான் அது அதனால இவைகள் உற்பத்தியார இடத்திலேயே அதை கூர்மையான பார்வையால வாழால் வெட்டி சாய்க்கிற மாதிரி அந்த பார்வையை வைத்து கொள்ளுங்கள் அடிக்கடி பண்ணுங்கள் இந்த அஞ்சு நிமிஷ தியானத்தை இந்த மாதிரி நிறைய தியானத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது இந்த மாதிரியான தியானம் அடுத்த நானற்ற தியானத்துல சந்திப்போம் நல்லது ஐயா